அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் டி எடுத்தால் என்னென்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் டிஎக்ஸ் பை டிடி ரூட்டை டிஃபரென்ஷேட் பண்ணி வச்சுங்க ரூட்டு டியை டிஃபரன்ஷியட் பண்ணால் ஒன் பை டூ ரூட் டி க்ராஸ்மெட்லேயே பண்ணிங்கன்னா டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டிடி பை டூ ரூட்டு டி இதுதான் உங்கள் டிஎக்ஸோடைய ஆன்சர் இப்போ நம்ம மெயின் நமக்கு போகிறதுக்கு முன்னாடி லிமிட்ஸையும் கொஞ்சம் மாற்றிக்கலாம் லிமிட்ஸையும் மாற்றிட்டா கடைக்குன்னு சப்ஷூட் பண்ணிடலாம் இங்கே இங்கே பாருங்கள் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கன்னா இது என்ன ஆகிடும் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டி ஆகிடும் அல்லது டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும் அப்போ லிமிட்ஸ் மாற்றிடலாமல் நம்ம அப்போ லிமிட்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவங்க கொடுத்துருக்குற எக்ஸோடைய லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்று த்ரீ ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஆனால் நம்ம டீக்கு மாத்தோன்னா டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முல போட்டாலும் இப்போ ஒன் ஸ்கொயர்னால் ஒன் ஃபார் வந்துடும் த்ரீ ஸ்கொயர்னா நைன் வந்துடும் இப்போ இந்த சம் டோட்டலாக எப்படி மாறப்போகுது பாருங்கள் ஒன் டூ நைனாக மாறிவிடும் இ பவர் சைனு x ஸ்கொயர்னா t வந்துடும் பை எக்ஸு எக்ஸுனா ரூட்டு டீ வந்துடும் டிஎக்ஸு டிஎக்ஸ்னால் டிடி பை டூ ரூட் டூ வந்துடும் இஸ் ஈக்வட்டும் அவங்க கொடுத்த வேல்யூ இதுவரைக்கும் பாருங்கள் ஒன் பை டூ எஃப்ஆஃப் ஏ மைனஸ் எஃப்ஆஃப் ஒன் இந்த செம்மை தான் இப்படி மாற்றிட்டேன் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஒன் பை டூ வெளியில் எடுத்துருங்க இன்டெக்ரேஷன் ஆஃப் ஒன் டூ நைன் e பவர் sin t okay dt by root சைன் டி ஓகே டிடி பை ரூட் சாரி இங்கே t மிஸ் பண்ணிட்டேன் ரூடியும் ரூடீயும் சேர்ந்தால் root t ரூட் டி ரூட்டு செய்ந்த t டீயாக மாரிடும் இந்த ஒன் பை டூ தான் வெளியில் எடுத்தாச்சு இந்த is equal to 1 by 2 f of a minus f of 1 இதோடு செம்ம stop பண்ணுங்கள் stop பண்ணிவிட்டு இங்கே வாங்க now இந்த clue நான் use பண்ண போகிறேன் ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் இந்த க்ளூ என்ன செய்யலாம் அப்படின்றத பாருங்க என்ன டி பை டி எக்ஸ் இதோட மீனிங் என்னன்றது போட்டு காட்டுறேன் டி பை டி எக்ஸ் இன்டகிரேஷன் ஒன் டு பவர் சைன் யூ பை யூடியூ இதான் இதோடய மீனிங் ரெண்டு பக்கமும் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா டி பை அதாவது டெரெவேட்டிவ் யூஸ் பண்ண போகிறேன் இன்டெகிரேஷன்னு ஆன்டி டெரெவேட்டிவ் இது டெரிவேட்டிவ் டெரேவேட்டிவ் ஆன்டி டெரிவேட்டிவ் போச்சுன்னா கேன்ஸ் லைட் இந்த ஆன்சர் வந்துடும் இ பவர் சைன் யூக்கு பல் எக்ஸ் போட்டுக்கலாம் சைன் எக்ஸ் பை எக்ஸே வந்துடும் யூவில் அரைவ் அட் இ பவர் சைன் எக்ஸ் பை எக்ஸ் அந்த ஐடியா வச்சுட்டு இந்த வாங்க இப்போ இந்த சம்மில் பாருங்கள் இந்த சம்மில் இதே மாடல் இருக்கும் பாருங்கள் இப்போ அவர் சைன் டி பை டி பை எக்ஸ் பை டி இதே மாடல் இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சம்முக்கு வாங்க ஒன் பை டூ இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் பை ஒன் டூ நைன் ஓவர் ஒன் டூ நைன் இதை அப்படியே எடுத்துடுங்க இது அப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய சம் எடுத்துட்டு வாங்க வரைக்கும் பாருங்கள் இது ரெண்டுமே ஒன்று தான் இது ரெண்டுமே ஒன்று தான் டி பை டிஎக்ஸ் ஆஃப் டி எக்ஸ் ஆஃப் எஃப் எக்ஸ் டிபைடிஎக்ஸ் ஆஃப் எஃப்எக்ஸ் இந்த சம் மாடலும் இந்த சம் மாடலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐடென்டிக்கல் ஆகிடுச்சா தான் க்ளூவே இந்த சம்ல அதனால இந்த சம் வந்த பிறகு இதுவும் இதுவும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்த பிறகு இது வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் தீரம் இன்டகிரேஷனில் சொன்ன விஷயங்கள் இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன் நான் இப்பவர் சைன் டி பைடியை ரிலீஸ் பண்ணிட்டு யாரை யூஸ் பண்ணிக்கிறேன்னா டிபை டி எக்ஸ் ஆஃப் எஃப் யூஸ் பண்ணிக்க போகிறேன்

டிஃப்ரென்சேஷன் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுனா பேலன்ஸ் என்ன கிடைக்குனா உங்களுக்கு எஃப்ஆஃப் தான் கிடைக்கும் உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டூ நைன் எஃப்ஆஃப் லிமிட்ஸ் ஒன் டூ நைன் இஸ் ஈக்குவல் டு ஒன் டூ டூ எஃப்ஆஃப் ஏ மைனஸ் எஃப்ஆஃப் ஒன் ரைட் ஒன் பை டூ ஒன் பை டூ கேன்சல் ஆகிடும் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ஆகும் உங்களுக்கு தேர் ஃபோர் எஃப்ஆப் நைன் மைனஸ் எஃப்ஆப் ஒன் இஸ் ஈக்குவல் இங்கே என்ன இருக்குன்னா a ஏ மைனஸ் of 1 சொல்லிட்டு வரும் அப்போ ஏக்கு நேரம் என்ன மேட்ச் ஆகுது பாருங்கள் ஏக்கு நேராக 9 மேட்ச் ஆகும் அதனால் ஏவோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா அவங்களுக்கு நைனாக தான் இருக்குன்றது தான் இதோடைய பெஸ்ட் ஆப்ஷன் ஓகே தேங்க்யூ